வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை வந்து பார்ப்போங்க. சூரிய பகவான் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு 10வது ராசியிலேருந்து சிறப்பான பலன்களை கொடுப்பார். சூரியன் வந்து அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்கு வந்து கொடுக்கக்கூடியவர். அப்போ சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் கிடைக்கலாம். அதே போல் அரசாங்க கான்ட்ராக்டுகள் வந்து கிடைக்கலாம். அரசாங்க அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், அரசியல்வாதிகளினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி அரசாங்கத்தால் சிலர் வந்து கௌரவிக்கப்படலாம். அரச கௌரவம்னு சொல்கிறோம்ல, அது ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. புதன் பகவான் வேற 9வது ராசியில் தான் இருக்கார். அப்போ உங்களுடைய கணவன் அல்லது மனைவி வழியில் ரொம்ப யோகங்களும் நன்மையையும் புதன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த புதன் புரட்டாசி 3ஆம் தேதி உங்களுக்கு 10வது ராசிக்கு வருவார். அப்போ 10வது ராசியில் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறப்போகிறார். அந்த நேரத்தில் சிலருக்கு வந்து புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து வரும். அப்போ தொழில் தொடங்கலாமான்னா தொழில் தொடங்கலாம். அந்த தொழில் தொடங்கினா அது நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லாயிருக்கும், நல்ல விருத்தி ஆகும், எதிர்காலத்தில் நல்ல பலன்களை வந்து கொடுக்கும், நல்ல லாபங்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் தொழில் செய்யணுன்னா தாராளமாக தொழில் செஞ்சுக்குங்க. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு கல்வித்துறை சார்ந்த வகையில், ஒரு சிலருக்கு இந்த மீடியா சார்ந்த துறையில், ஒரு சிலருக்கு இந்த மருத்துவம் சார்ந்த துறை இருக்குல்ல, அதில் வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த கலைத்துறைன்னு சொல்லுவோம், சினிமா, நடன, நாட்டியம், கட்டடக்கலை அப்படியெல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரியான துறையிலெல்லாம் சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே போல் 10வது அதிபதி பலம் பெற்று காணப்படுறதுனால நம்மளுடைய வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாலோ அல்லது நம்மளுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாலோ அவங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள், பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் அவங்க அன்கண்டிஷனுக்கு போயிட்டா அவங்கள காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமம். அப்போ கருமகிரி செய்யணுங்கிற ஒரு யோகம் இருக்குது, அல்லது கருமகிரியில் நம்ம கலந்துக்கணுங்கிற ஒரு யோகமும் இந்த மாதம் வந்து சிலருக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து கைகூடி வரும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகியிருந்திருக்காது சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமண முயற்சிகள் எடுத்தால் இந்த மாதம் திருமணம் நடக்கும், அல்லது திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம், அல்லது நிச்சயப்படுத்தப்படலாம். அதனால் மிகுந்த யோகங்களை இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கர பகவான் வேற 6-11 கிரகம், உங்களுக்கு நீச்சமாக தான் இருக்குது, 10ல தான் இருக்குது. 10வது இடத்துல பொதுவாக சுக்கரன் இருக்கக்கூடாது, புரட்டாசி 3 வரைக்கும் தான் இருப்பார். புரட்டாசி 3ஆம் தேதி 11வது ராசிக்கு வந்து நல்ல பலம் பெற்று காணப்படுவார். சுக்கரன் எப்பயுமே உங்களுக்கு 11வது இடத்துல பலம் பெற்று காணப்பட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும், நினச்ச காரியம் பூரா நடக்கும், எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கும். நம்ம தோல்விகள் ஏற்படும்னு நினச்ச காரியத்தில் கூட நமக்கு வெற்றிகளை வந்து கொடுத்துருவார் அந்த சுக்கரன். அதேமாரி ஆடை ஆபரண துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்களை கொடுப்பார். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த வெற்றி வாய்ப்புகளை வந்து கொடுப்பார். பார்த்துக்கோங்க, கட்டடக்கலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகங்களை வந்து கொடுப்பார் சுக்கர பகவான். அதனால் நீங்கள் நினச்சது எல்லாமே பலிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் கெட்ட பேரும் ஏற்படலாம், அதனால் கவனமாக இருக்கணும். நாம் ஏதாவது தவறுகள் செஞ்சோம்னா நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிடும், அதன் மூலமாக நமக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். அதே சமயத்தில் 11வது அதிபதி உங்களுக்கு வலிமையாக இருக்கிறனால ஏற்கனவே 2வது தாரமாக கல்யாணம் யாராவது பண்ணியிருந்தால் அந்த திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். முதல் திருமணமே நல்லாயிருக்கும், 2வது திருமணம் பண்ணவங்களுக்கும் திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் ஏற்படும், தகாத ஆண் பெண் சேர்க்கை வந்து ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் புரட்டாசி மாதத்தில் இருக்கும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதில் மட்டும் செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். இளைய சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடுகளை வந்து உண்டு பண்ணி விட்டுருவார். அவங்களோட ஒற்றுமைகள் வந்து நமக்கு ஏற்படாது, அதனால் அவங்கக்கிட்ட நம்ம பேசி பழகிறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 4வது இடத்துல ராகு இருக்கிறது, சிலருக்கு இடமாற்றம் ஏற்கனவே வந்திருக்கும். அதாவது வீடு விட்டு வீடு போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, பதவி மாற்றங்கள் ஏற்படுறது, பணியிட மாற்றங்கள் ஏற்படுறதெல்லாம் சிலருக்கு வந்திருக்கும். அப்படி வரலைனாலும் இனிமேல் வந்துடும்.
அந்த இடமாற்றங்கள், பணிமாற்றங்கள் எல்லாமே. ஒரு சிலருக்கு கூட்டு குடும்பத்தில் வந்து இருக்க முடியாது, தனி கொடுத்துட போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது பொருள் சொத்து நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அதாவது ஒன்று விற்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது ஏதாவது பொருளோ சொத்தோ நமக்கு விரயமாகும். உங்களுடைய தாயார் கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு சண்டை சத்தம் வரும், அவங்களோட வாய் பேசுகிறதெல்லாம் குறைஞ்சிரும். ஒருவேளை உங்களுக்கும் தாயாருக்கும் நல்ல அந்யோன்யமாக இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் வரலை, சண்டை சத்தம் வரலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், ஹெல்த் இஷ்யூ வந்து கண்டிப்பாக வரும். அதனால் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதமும் இருக்குது, அதுக்கப்புறம் வர ஏப்ரல் வரைக்குமே அந்த தொந்தரவு நமக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதேமாதிரி இந்த விவசாய ஆடு மாடு போக்குவரத்து இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு அவ்வளோவா பலன் கொடுக்காது. இப்போ விவசாயம்லாம் போட்டோம்னா சுத்தமாக விளையாது. அதேமாதிரி ஆடு மாடெல்லாம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதுகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், அல்லது அதுக இறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்துடும். அதனால் விவசாயத்தை பொறுத்தளவு தற்போது கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஆடு மாடுகளை வந்து நீங்கள் கவனமாக தான் பார்த்துக்கணும். குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான், நான்காம் அதிபதியும் அவர் தான், அவர் ஆறாவது ராசியில் தான் இருக்கார் பாருங்கள். அவரும் இடமாற்றத்தை உருவாக்கக்கூடியவர் தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த சொத்து பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான வேலைகளை அவருமே செய்வார். அப்போ ஒரு சிலருக்கு ஏற்கனவே சொத்து விற்கணும்னு நினச்சிருப்பாங்க, விற்க முடியலன்னா வித்தரலாம், அல்லது ஒரு சிலருக்கு சொத்தை விற்று ஏதாவது கடன் அடைக்கணுங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் சொத்தை விற்று நம்ம கடன் அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். ஏன்னா குரு ஆறில் இருந்தால் கடன் அடைச்சு விடும், கடன் தொந்தரவுகளை வந்து குறைக்கும். முதலையெல்லாம் நிறைய கடன் இருக்கும், நிறைய கடன் பிரச்சனை இருக்கும். இப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடன் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிரும். அதேமாதிரி அந்த கடன் டார்ச்சருங்கிறோம்ல, அதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். ஏதாவது ஒரு வகையில் கடனை கட்டுறதுக்குடைய ஒரு சோர்ஸை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும், அதனால் கடன் அடையும் எளிதில். அதேமாதிரி பண நகை சேதாரமாகும், யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது, நகை கொடுக்கக்கூடாது, கொடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட வந்து ரிட்டர்ன் வராது. ஒரு சிலர் வந்து பணத்தை தொலைக்கிறதுக்கோ நகையை தொலைக்கிறதுக்கோ வாய்ப்பு வரும், அல்லது நம்ம வீட்டில் திருடு போகிறதுக்கு கூட வாய்ப்பு வரும். அதனால் பணம் நகையை கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கிறது நீங்கள் நல்லதுங்க. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தற்போது செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு 2 மாத காலத்துக்கு தான் இருக்கும், ரொம்பவெல்லாம் இருக்காது. அந்த 2 மாத கால அளவுக்கு ஒரு சிலருக்கு இந்த கணவன் மனைவி உறவில் வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்படும், கொஞ்சம் சண்டை சத்தம் வரும். அதனால் ஒரு சிலருக்கு லைட்டாக பிரிவினை கூட வரும். ஆனால் இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது, டெம்பரவரி தான், அதனால் ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த செவ்வாதோஷமாகப்பட்டது உங்களுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிக்கு ரொம்ப கோபதாபத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் ஆக்கி விடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும், திடீர்னு நடக்கும் பார்த்துக்குங்க, அது வந்து கொஞ்சம் ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கும் நமக்கும் லைட்டாக சண்டையை இழுத்து விடும், ஒரு வாரம் நாள் வாய் பேசாமல் இருக்கிற மாதிரியெல்லாம் செஞ்சு விட்டுரும். அதனால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள் நடந்து அவங்க டென்ஷன் ஆகக்கூடிய டைம் இது, அதனால் அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நல்லது, சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் வாகன போக்குவரத்தில் கவனமாக போங்க. ஏன்னா சில நேரம் வந்து வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அந்த செவ்வாய் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குமே கொஞ்சம் டென்ஷன் வரும், கோபதாபம்லாம் வரும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சிறப்பான மாதமாக வந்து இருக்குங்க. தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதம்தான், அருமையான மாதம்தான். அதனால் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தனுசு ராசி நண்பர்களே.